அருகிற பார்வதி பதையே அழகிர மகாதேவா அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அறியுருட்களாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே என்று எனது அற்புகளை ஏம்பிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்த அருள் ஜோதி செலுத்திடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் தலைவர் நீ பிரியாத நிலைமையும் வேண்டுவனே பொன்படா உடம்பும் வரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தே கண்படாத இரவும் பகலும் என்னையே கருத்தில் தேர்த்ததற்கு செய்தேன் உண்பனே நினைவு முடுப்பனேனே நினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம் சார்பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையில் என திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல திருவருட்கருணையினால் எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று மணிவாசகப் பெருந்தகை நம்மை எதை நோக்கி அழைத்துச் செல்கின்றார் அப்படிங்கிறத பார்க்கலாம் என்னால் பதம் தந்தாய் யான் அது அறியாதே கட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு ஆரன்பேன் பல் நாள் உன்னை பணிந்து ஏத்தும் பழைய அடியாரோடும் கூடாது என் நாயகமே பிற்பட்டுங்கிருந்தேன் நோய்க்கு விருந்தாயே என்னால் அறியாப்பதம் தந்தாய் யான் அதை அறியாதே கட்டேன் செம்மையே ஆய சுவதம் தந்தாய் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்றாரு அம்மையே அப்பா ஒப்பிலாம் மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இமையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து அருளுவது இனிய எனக்கு என் உடலிடம் கொண்டு நீ எழுந்தருள வேண்டும் அது செம்மையே ஆய சிவபதத்தை எனக்கு தந்தது அப்படின்னு பதிவு பண்ணுறாரு அப்போ அவரால் பதம் எது அப்படின்னா செம்மையே ஆய சிவபதம் அதை பெற்றுக்கொண்ட பிறகு அது என் அது என்னதுன்னு அவருக்கு முதல்ல புரியலை அப்புறம் புரிஞ்சு செம்மையே ஆய சோபதம் தந்தாய்னு பாடுறார் இப்போ வந்து அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்னால் அந்த அந்த பதம் என்னன்னு புரியலை அதனால என்னால் அறியா பதம் தந்தாய் அப்படின்னு சொல்கிறாரு யான் அதை அறியாதே கெட்டேன் சரி பதம் தந்த பிறகுனாலும் அந்த அருள் அனுபவம் இதுவரைக்கு நான் உலகியலில் அனுபவித்த அருள் அனுபவமா அப்படின்னா இல்லை அப்போ உலகியல் தாண்டிய அனுபவம் அது என்ன அப்படிங்கக்கூடியத என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்னால் அறியா பதம் தந்தா யான் அது அறியாதே கட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை அப்பா உனக்கு குறை நீ எனக்கு ஒரு குறையும் வைக்கலப்பா உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையா அடிமைக்கு அருண் எனக்கு ஒன்று விட்டால் வேற கதி என்னப்பா இருக்கு நீ தான் எனக்கு எல்லாமாகவும் இருக்கிற ஒன்று விட்டால் வேற கதி இல்லை எனக்கு உன்னால் ஒன்றும் குறைவில்லை அடிமைக்கு ஆர் என்பேன் எனக்கு வேற கதி ஆர் இருக்கா அதனால் எனக்கு நீயே கதியாக இருந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் கதியே போற்றி அப்படின்னு சொல்கிறாரு நீயே கதியாக இருந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டாரு சொல்லும்போது சொல்கிறார் பாருங்கள் உன்னால் ஒன்றும் குறைவில்லைங்கிறார் பாருங்க எப் எப்படி சொல்கிறாரு இந்த இந்த இடம் வந்து நம்ம நினச்சி நினச்சி பார்க்க வேண்டிய இடம் ஒரு சின்னதாக கண்வெளி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சின்னதாக வயிற்று வலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை தடவை நான் பிரதோஷம் போனேன் எத்தனை தடவை ஏற்றினேன் எத்தனை தடவை நான் அங்கே போனேன் இங்கே போனேன் புலர்வதன் முன் நலகிட்டேன் மெழுக்கிட்டேன் பூ மாலை புனைந்து ஏற்றினேன் ஒன்றும் என்னையை காப்பாற்றலையே மணிவாசகர் பெருந்தகை அமைச்சு பதவியில் பதினாறு வயதிலே அமைச்சராகிட்டார் மணிவாசகர் பதினாறு அமைச்சர் அமைச்சராகிட்டார் அப்படியே அமைச்சரானவரை மதுரை மணலில் சுடுமணலில் நிற்க வச்சு முதுகில் கல் ஏற்றுனாங்க பாருங்கள் குனிய வச்சு சுடு மணலில் குறிய வச்சு குனிய வச்சு முதுகில் கல் ஏற்றுனாங்க எவ்வளோ பெரிய அவர் சொல்கிறாரு உன்னால் ஒன்றும் குறையில்லை நீ எனக்கு அருளிய கருணை இதை வாங்கிக்கிட்டு இப்படி சொல்ல முடியுமா அப்படின்னா அவர்கள் பெற்ற அனுபூதி நிலை அவ்வாறு அவர்களை பேச வைத்தது இறைநிலைக்கு ஒரு உயிர் ஏகணும்னா பழைய வினைகள் கடியணும் பழைய வினைகள் தான் இறைநிலைக்கு ஏக முடியும் மூட்டையை கட்டிக்கிட்டு மலை ஏற முடியாது மூட்டையை கீழே அவுத்து விட்டுறணும் ஃப்ரீயாக நம்ம போகணும் நாம் வந்து சுமையே இல்லாமல் போகணும் சுமையை முதுகில் கட்டிக்கிட்டு மலையேற்றம் ஏற்றம் ஏற முடியாது நம்ம சுமையை கழிப்பதற்கான திருக்கரணை இது அப்படிங்கக்கூடியதை நம்ம உணரணும் அப்படி உணர்ந்து அடியவர்கள் இறைவனை நோக்கி என்ன பல்லாண்டு கூறியிருக்கிறாங்க தெல்லேனம் கொட்டியிருக்கிறாங்க எப் ஆடி பாடி பரவசமாக இருக்கிறாங்க நமக்கு அந்த பக்குவம் வருவதற்காக வேண்டிதான் அந்த பாடல்களை படிக்கிறோம் இது எதுக்கு படிக்கிறோம் அவர்கள் பெற்ற அனுபவ நிலை நமக்கு வரணும் ஏதேனும் ஒரு சின்னதாக ஒரு உடல் நோவோ மன நோவோ ஏதோ ஒன்று வர வந்தபோது கட்டாயம் அந்த உயிர் இந்த தளத்தில் பயணிக்கும் வரைக்கும் உடல் நோவு மனநோவு தவிர்க்க முடியாதது அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்திறதுக்கு தான் உன்னால் ஒன்றும் குறைவில்லை எப்படி சுண்ணாம்பு காலவாசலில் போட்டு நிறுத்தின போது என்னாலும் இன்பம் துன்பமே இல்லை அப்படிங்கிறார் பாருங்கள் சுண்ணாம்பு காலவாசல் இன்பமாக இருந்திருக்கோம் அவருக்கு இன்பமாக இருந்தது ஏன்னா என்னுடைய வினை கழிந்தது நான் பேரண்ட நாயகனோடு முன்னம் முனியாகி அவனோடு இருந்தேன் ஏதோ ஒரு வினை தொடர்பு பூமிக்கு வர வச்சிருச்சு அதை நீக்கி கொள்வதற்காக வேண்டி இறைவன் செய்யும் கருணையைக்கு நான் ஆட்பட்டேன் என்னை அகப்படுத்தி ஆட்கொண்டான் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் அவன் அவனுக்கு போது நம்ம நிழிஞ்சு விழிஞ்சு அதை விட்டு வெளியே வர பார்ப்போம் இறைவன் அப்படியே சுற்றி வளைத்து நம்மளை அகப்படுத்தி ஆட்கொள்வான் அதை தான் மணிவாசகர் ஒவ்வொரு கணமும் நமக்கு உணர்த்துறாரு என்னால் அறியா பதம் தந்தா யான் அது அறியாதே கட்டேன் முன்னால் ஒன்றும் குறைவில்லை சுடுமணலில் அடிக்கும்போது கூட என் வினை கழிவதற்கு எம்பெருமான் செய்த திருவிளையாடல் அப்படின்னு என் நினைக்கிறார் பாருங்கள் கண்ணில் ஊசி ஏற்றும்போது கூட என் வினை கழிவதற்கு இறைவன் செய்த கருணைன்னு பாரு வின் சுமந்த கீர்த்தி வேன்மண்டல தீசன் என்னை ஆட்கொள்ள வந்தது யாரு அவனுடைய கீர்த்தி வின் சுமந்தது வின் சுமந்த கீர்த்தி வேன் மண்டல தீசன் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெம்மா கண் சுமந்த நெற்றிக் கடவுள் நான் அடையாளப்படுத்துறது யார் தெரியுமா பேரண்ட நாயகன் அவன் வின் சுமந்த உடையவன் வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் மதுரை இந்த மதுரைக்கு வந்து கோவால் அடியும் உண்டு பட்டான் பாருங்க அந்த மேனி புண் சுமந்தது யாருக்காக வேண்டி மணிவாசக பிறந்தகைக்காக வேண்டி அந்த மேனி புண் சுமந்தது அடிபட்டு புண் சுமந்தது மணிவாசகருக்காக வேண்டி பிட்டுக்கு மண் சுமந்தது மணிவாசகருக்காக வேண்டி ஒரு உயிரை இறைநிலைக்கு உணர்த்துவதற்காக வேண்டி செம்மையே ஆய சுபதம் பெறுவதற்காக வேண்டி அதாவது சித்தமெல்லாம் சுபமாகுவதற்காக வேண்டி சித்தம் சுவமாக்கி செய்தனையெல்லாம் தவமாக்கும் அத்தன் கருணை நம்ம செய்ததெல்லாம் தவமாக்கி கொண்டு அந்த கருணையை நமக்கு செய்கிறான் அதை உணர்ந்த அடியவர்கள் இப்படியெல்லாம் பாடுறாங்க எப்படி பாடுறாங்க என்னால் அறியா பதம் தந்தாய் யான் அதை அறியாதே கட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு யார் என்பேன் பல் நாள் உன்னை பரவி பணிந்து ஏத்தும் பழைய அடியார் ஓடும் கூடாது என் நாயகமே பிற்பட்டுங்கிருந்தேன் நோக்கி விருந்தாயே இறை உணர்வு பெருவரைக்கு இறைவன் இந்த பூமியில் வச்சுருந்ததை அப்படி நீ வச்சிருக்கணும்னா என் நாயகமே நாயகன்னா தலைவன் அவன்தான் உடையவன் நாம் அவனுடைய அடிமை நாயகன்னா தலைவன் அவனுடைய அடிமை நம்ம என் நாயகமே நான் இங்கே நோய்க்கு நோய் என்ன நோய் வரப்போகுது பிறவி நோய் மீண்டும் மீண்டும் செத்து போய் அருநடகிடை வீழ்வதற்கு ஒருப்படுகின்றேனே ஒத்து சென்று நான் செத்து போகிறேன் பா செத்து போய் அருநட நரகிடை வீழ்வதற்கு ஒரு ஒத்து சென்று திருவருள் உபாயம் கூடிடும் உபாயம் அது அறியாமே ஒத்து சென்று என் வினை ஒத்தபின் தானே இந்த அனுபவம் பெற முடியும் அந்த வினை ஒத்து போவதற்கான உபாயம் என்னங்கிறது தெரியாம நான் அதான் விழுவுது என் நாயகமே பிற்பட்டு இங்கிருந்தேன் நோய்க்கு அப்ப நான் என்ன செய்யணும் இந்த புவியில் இருக்கும் வரை பன்னால் ஒன்னை பணிந்து ஏத்தும் பழைய அடியவரோடும் கூடாதே பன்னால் உன்னை பரவி ஏத்துறாங்க பாருங்க அடியவர் அவர்களோடு கூடியிருக்கணும் அதுதான் நமக்கு பெருமை அந்த பழைய அடியவர்கள் கூப்பிட்டு எது வந்தானாலும் என்னாலும் இன்பம்னு இருக்குச்சு இப்போ வந்து மணிவாசக பிறந்தகை வந்து என் நாயகமே பிற்பட்டு ஒழிந்தேன் என் தலைவா நான் உன்னை வந்து சேராமல் இங்கே இருக்கிறேன நோய்க்கு விருந்தாக இருக்கிறேன என் வினையை நீ ஒத்து சென்று நீ என்னை கூப்பிட்டுக் கொப்பா அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் இந்த அடியவர்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்க போல இருக்குது பட்டினத்தார் கதையில் அடியவர்கள் கதை இன்றைக்கும் அவர்கள் பேசப்படியம்மா அடியவர்கள்னால் அப்படி தான் இருக்கணுமா நான் அப்படியெல்லாம் ஒன்று இருக்க விரும்பலை நான் வந்து ஏதோ சாப்பிட்றேன் நான் அதை விட நான் கோயில் போகிறேன் திருக்கோயில் போகிறேன் நான் வந்து விளக்கேற்றுறேன் அப்புறம் வந்து என்னால் முடிஞ்ச உதவி பிறர்களுக்கு செய்கிறேன் அது என்னால் முடியும் ஆனால் அதுக்காக வேண்டி மாணிக்க வாசகர் மாதிரி நாம் ஊற்று மணலில் ஆற்று மணலில் போய் என்னை குடிய வச்சு முதுகில் கல் ஏற்றினா என்னால்லாம் அது முடியாதுமா சுடுகின்ற மணலில் போய் என்னை கூப்பிட படுக்க போட்டால் என்னால்லாம் அது முடியாதுமா அப்படின்னு சொன்னால் நம் வினை ஒத்த தான் அவன் காட்டினாய் கழுக்குன்றே கழுக்குன்று அனுபவம் அப்படிங்கக்கூடியது அந்த உச்சநிலையில் பெறக்கூடிய சகசிரதள அனுபவத்தெல்லாம் எப்போது காட்டுவான் வினை ஒத்து சென்ற பின் தான் காட்டுவான் என் வினை ஒத்த பின் வந்து காட்டினாய் கழுக்கும் வினை ஒத்து போக வரைக்கும் நம்ம தான் இருந்தோம்னா போவதும் வருவதுமாக நம்ம இருப்போம் அதனால நமக்கு ஒன்றும் குறைவில்லை நம்மளை யாரும் அடிக்க போகிறதில்ல நம்ம நோ நோய்க்கு விருந்தாக இன்னும் தாய் வயிற்றில் பிறப்போம் இன்னும் வயிற்றில் பிறப்போம் மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்கள் புலனைந்தும் வஞ்சனை செய்யும் வண்ணமாக நம்ம பிறந்து கொண்டே இருப்போம் அதனால ஒன்றும் குறைவில்லை அவனுக்கு அவன் நம்ம பேரில் குறை வைக்கல உன்னால் ஒன்றும் குறைவில்லை பிட்டுக்கு மண் சுமக்க வச்சது எது வச்சது மணிவாசகருடைய அன்பு பேரண்ட நாயகனை பிட்டுக்கு மண் சுமக்க வைத்தது மணிவாசகருடைய அன்பு பேரண்ட நாயகனை இறை அரசண்ட அடிபட வச்சது மணிவாசகருடைய அன்பு பேரண்ட நாயகனை குதிரை சேவகனாக்கியது மணிவாசகருடைய அன்பு தான் இந்த உலகத்திற்கு பேரண்ட நாயகன் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனே வெவ்வேறே வரச் செய்தது வெவ்வேறு உருவத்தில் ஒரே மணிவாசகர் ஒருவர் பொருட்டாக நாலு திருவிளையாடல் வைகை ஆற்றை உடைப்படுக்கச் செய்தது மணிவாசகருக்காக வேண்டி அப்போ இது எல்லாமே வந்து ஒரு அடியவரை இறைநிலைக்கு உயர்த்துவதற்காக வேண்டி இறைவன் கூட பிரயாசப்படும் நாம் வந்து அவனுக்கு அகப்பட மாட்டேங்கிறோம் ஆட்பட மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது நம்ம குறைபாடை தவிர அவனுடைய இல்லை அப்போ நம்ம வந்து நம்ம நம்மளால எப்படிமா மண்ணில் ஆற்று மணலில் ஊற்று மணல்ல தலைப்புற சுடு மணலில் அப்படி படுத்திருக்க முடிய முடியாத வினை கழியும் வரை அதை அதை கொஞ்சம் பொறுமையா இருந்து சகிச்சுக்கிட்டோம்னா இன்றைய வரைக்கும் மணிவாசகர் நிக்கிறார விரண்ட நாயகன் என்று உள்ளானோ அன்று வரை சூரிய சந்திரர்கள் என்று உள்ளதோ அன்று வரை அஷ்டதி குமாரர்கள் எப்போது உள்ளார்களோ அப்போது வரை இந்த பூமி பிரபஞ்சம் பஞ்சபூதங்கள் என்று உள்ளது அன்று வரை மணிவாசகர் நிற்பார் அப்படி நிற்க வைக்கணும் அப்படின்னு அவன் பேராசை வாரியம் ஒவ்வொருத்தரையும் அப்படி நிற்க வைக்கணும்னு நினைக்கிறான் சேந்த நமுதனார் அப்படின்னு ஒரு அடியவர் அந்த அடியவர் வந்து பட்டினத்தார் வாழ்ந்தபோது வாழ்ந்தவர் பட்டினத்தாருடைய தலைமை கணக்காய அவருக்கு ஏகப்பட்ட கணக்கு பிள்ளை அவர் அவ்வளோ பெரிய சொத்துடையவர் தன் வீட்டு வாசலுக்கு அரசன் கூட வந்து தன் வீட்டு வாசலுக்கு கதவு வந்து வெள்ளியில் தங்கத்தில் போடலை பட்டினத்தார் வெள்ளி கதவு போட்டிருந்தாராம் அரசன் ஒரு நாள் வீது உலா வரும்போது இது என்ன இது யார் வீடு அப்படின்னு கேட்டாராம் பட்டினத்தார் வீடு அப்படின்னாங்களாம் அப்படியா அப்படின்னு பட்டினத்தார் வர சொல்லிவிட்டு இப்போ ராஜாதான் இது மாதிரி போடணும் நானே போட்டுக்கலையே நீ எதுக்கு வெள்ளி கதவு போட்டிருக்க அப்படின்னாலும் சரிசாமி நான் போடலை அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டாராம் வந்து மறுநாள் ஒரு வாரத்துக்குள்ளே கதவு செஞ்சு மாட்டிட்டாரான் ராஜா மீண்டும் ஒரு முறை வரும்போது பார்த்தாராம் என்னப்பா தங்கக்கதவு போட்டிருக்கு அப்படின்னு கேட்டாராம் சாமி நீங்கள் வெள்ளிக்கதவு தானே போடக்கூடாதுன்னு சொன்னீங்க தங்க கதவு போட்டுருக்கிறேன் அப்போ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரத்தன்மை அவர்கிட்ட இருந்திருக்கும் பாருங்க குபேரன் தானே பட்டினத்தாராக வந்து பிறந்ததாக பட்டினத்தார் வரலாறு சொல்லுது அப்போ குபேர சம்பத்துங்கிறது சாதாரண சம்பத்து இல்லையே அப்போ அவர் அந்த பூமிக்கு வந்தபோது கூட அத்தனை சம்பத்தோடு தான் வந்தார் குபேர சம்பத்து உடைய ஒருவர் அவர் சொல்கிறாரு நான் வந்து பின்னை அன்னை வயிற்றில் பிறந்தபின் செய்த வினை யாதொன்றுமில்லை முன்னை வினை வந்து மூண்டதுவோ அப்போ நான் வந்து நம்ம உணர்வு பெறணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன உணர்வு பெறப்போறோம் முன்னை முன்னம் அன்னை வயிற்றில் பிறந்ததான் உணர்வு பின்னை அன்னை வயிற்றில் பிறந்தபின் நான் செய்த வினை ஏதும் இல்லை அப்போ என் செயலாவது யாதொன்றுமில்லை இனி தெய்வமே உன் செயலென்று உணரப்பெற்றேன் உணர்வு எப்போ வந்துச்சு கழுமரத்தில் பட்டினத்தாரை ஏற்றும்போது வந்துச்சு என் செயலாவது யாதொன்றும் இல்லை பட்டினத்தார் சொன்னார் தன்னுடைய செல்வத்தை முழுதும் ஏழை எளியவர்களுக்கு வாரி கொடுத்துருப்பானாரு அவருடைய கருவூலத்தை சேந்தன் அமுதனார் அப்படின்னா சேந்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து அவருடைய கருவூலத்தெல்லாம் திறந்து விட்டார் சேந்தனார் தலைமை கணக்காயர் அவரும் மிகப்பெரிய செல்வந்தர் அவர் வந்து இவர் வந்து அரசன் வந்து பட்டினத்தார் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் திறந்துட்டார்னு சொல்லும்போது அவருக்கு தான் தெரியுது சேந்தன்கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்குன்னு ஒருவேளை பட்டினத்தார் சொத்தை எல்லாம் அவன் எடுத்துக்கிட்டானோ என்னவோன்னு சொல்லி சேந்தனாரை சிறையில் அடைச்சிட்டான் பட்டினத்தாருடைய திருக்கருணையினால் சேந்தன் வெளியே வந்தார் சிதம்பரத்தை போய் சேர்ந்து அங்கே போய் விறகு தன் காலத்தை கழிக்கிறார் ஆனாலும் அவர் வந்து நான் விறகு வெட்ட வந்துட்டேனே நான் எம்பெருமானை நினச்சிக்கிட்டு இருந்தேனே எனக்கு என் அவன் புடிங்கிட்டான் எந்த கவலையும் அவர் படலை பாருங்க எந்த கவலையும் ஒரு படலை விறகு வெட்டி ஆனா அவர் ஒரு இலக்கு வச்சிருந்தாரு என்ன இலக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அடியவர்னாலும் அவருக்கு நான் உணவு கொடுப்பேன் அப்படின்னு வச்சுருந்தார் அதுபடி அவர் வந்து அங்க அது காலம் கழிச்சுக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் இவரை உலகுக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினைச்சாரு ஏன்னா தன்னுடைய அன்பர்கள் இப்போ மணிவாசகரை இறைவன் தானே உலகுக்கு அறிமுகப்படுத்தணும் நம்மளாம் தெரிஞ்சுக்கிட மாட்டோமே இந்த நிகழ்வு வந்து நாலு திருவிளையாடல் நடத்தி இறைவன் வந்து மணிவாசகரை உலகுக்கு அறிமுகப்படுத்துகிறார் ஒவ்வொரு அடியவரையும் உலகுக்கு அறிமுகப்படுத்தும் போது இப்படி தான் செய்கிறாரு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கதையை படிச்சீங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் இறைவன் தான் உலகுக்கு அறிமுகப்படுத்திருக்கிறாரு அவங்க தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளவில்லை நான் இறைவனை உணர்வதற்கு இந்த கஷ்டம் பட்டேன்னு அவங்க சொல்லவே இல்லை என்னாலும் இன்பம் தான் பாடியிருக்கிறாங்க இப்போ சேர்ந்தனார் ஒரு குடிசையில் உட்காந்து விறகு வெட்டி வந்து களி சமைச்சு போடுறாரு ஒரு நாள் விறகு விற்பனை ஆகலை அவர் ரொம்ப கவனமாக கவலையாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் வீட்டம்மா களி செஞ்சு வச்சுட்டு கீரை கடைஞ்சி களி செஞ்சு வச்சிருக்கிறார் அப்போ இவர் வந்து ஒரு அடியவர் மாதிரி வராரு வந்து மழைக்கு ஒதுங்குற மழை பெய்துட்டே இருக்குது மழைக்கு ஒதுங்குற மாதிரி ஒரு வீட்டு முன்னால் ஒதுங்கி இருக்கிறாரு அப்போ அமுதனாரும் அமுதனார அவர் மனைவி சாப்பிட கூட்றா இல்லை ஒரு அடியவர் கூட வரலை நான் சாப்பிடலை அப்படின்னாரு என்னையும் அடியவன் என்று ஏற்றுக்கொண்டால் எனக்கு சாப்பாடு போடுங்க நான் சாப்பிட்றேனாரு என் வீட்டில் உங்களுக்கு விருந்துணவு படைக்கக்கூடிய அளவிற்கு என் வீட்டில் எந்த வசதியும் இல்லைன்னு நினைக்க களி தான் அமுதாக செஞ்சுருக்கணும் பரவாயில்ல நான் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த களியும் கீரையும் வச்சு கொடுக்குறாங்க அந்த அம்மா அந்த களியை சாப்பிட்ட உடனே களி தேவ தேவாமிர்தமாக இருக்க அந்த களி நான் இதுவரை அப்படி ஒரு உணவு சாப்பிட்டது இல்லையா அப்படிங்கிறாரு அது ஒரு திருவாதிரை திருநாள் மார்கழி திருவாதிரை திருநாள் அது உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை சாப்பிட்டுட்டு சொல்கிறாரு மிச்சக்களி இருந்தால் கொடுங்க நான் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னார் சங்கல்ப மாத்திரத்தில் இவருக்கு என்னெல்லாம் வந்து சேரும் பாருங்க மிச்சக்களி இருந்தால் நான் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் மீதி களியை அவர் மேல் அங்க வஸ்திரத்தில் வாங்கிக்கிட்டு போயிட்டார் அங்கே போனால் மறுநாள் உற்சவ நேரம் மறுநாள் காலையில் வந்து திருப்பள்ளி எழுச்சிக்கு கதவு திறக்கிறாங்க இது பஞ்சாக்கரை எல்லாம் களி அந்த துண்டில் களி வாயில் களி திருவடி எல்லாம் களியாக கிடக்கு அரசன்கிட்ட போய் ஊர் மக்கள்லாம் திறன்ட்டாங்க அரசனுக்கு செய்து போது அப்போ வந்து இது என்ன அபச்சாரம் நடந்ததுன்னு தெரியல சரி திருவாதிரை நன்னால் தேர் வீதி உலா வருது தேர் வந்து பூமியில் பதிஞ்சுக்கிடுச்சு ஏற்கனவே மழையான் பூமியில் பதிஞ்சுக்கிடுச்சு உடனே அசரீரி ஒன்று கேட்கு பற ஒலி அது கேட்குது சேந்தனை பாட சொல்லுங்க அந்த தேர் நகலும் அப்படின்னு கேட்கு சேந்தனை பாட சொல்லுங்கள் அந்த தேர் நகலும் அப்போ அசரீரி சொன்ன வண்ணம் சேந்தன் வந்து பாடுற சேந்தனை சேந்தன் எங்கே சேந்தன் எங்கே அவன்தப்ப நேற்று திருக்களி கொடுத்தான் எனக்கு களியமுது கொடுத்தவன் அவன்தான் இறைவன் போய் அந்த அரசன் கனவுல போய் சொல்கிறான் எனக்கு சேந்தனார் களியமுது கொடுத்தாரு நீ ஆறு பூஜை செய்து கொடுக்குற எல்லா அமுதினும் அது சிறந்த அமுது அப்படின்னு சொல்றார் பாருங்க சேந்தனை பாட சொல்லுங்கன்னா ஏற்கனவே கனவுல சொல்லிட்டாரா சேந்தனை கூப்பிட்டு பாட சொல்லி எல்லாரும் சேந்தனார் எங்கே இருக்கிறார் சேந்தனார் எங்க இதுவரை சேந்தனார் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல சேந்தனார கூப்பிடுங்க சேந்தனாரை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார் மண்ணுக தில்லை வளர்க சிற்றம் சேந்தனார் வந்துட்டாரு பாடுறாரு மண்ணுக தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போய் அகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து எல்லாம் விளங்க அன்னநடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவியற்க நெறி பித்தருக்கு பல்லாண்டு கூறுதுமே பதிமூணு பாடல் திருப்பல்லாண்டு என்னவோ இந்த பதிமூணுல என்ன சூக்கமாக இருக்குன்னு தெரியல இவருக்கு சிவபெருமானுக்கும் பதிமூணு பாடல் தான் பல்லாண்டு சேந்தன் பாடினது பெருமானுக்கும் பதிமூணு பாடல் தான் பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் அல்லாண்ட தெந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்விக்கா செவ்வித்திருக்கா அதுவும் பண்ண பதிமூணு பாடல் தான் இதுவும் பதிமூணு பாடல் தான் அதில் என்ன சொல்லிச்சுமோனு தெரியலை மண்ணுகதில்லை வளர்க நம் பக்தர்கள் எப்படி தெல்லை வளரணுமோ அது மாதிரி உண்மை மெய்யடியவர்கள் வளரணும் எப்படி எப்படி விண்ணப்போ அவருக்கு பாட தெரியாது பாட வைக்கிறான் பாருங்கள் இறைவன் அறிமுகப்படுத்துகிறான் என்னுடைய பக்தன் நிலை என்ன அவனை அவனை களவு பட்டம் கட்டி உள்ளே அப்ப ஏமா வந்து சொல்லலை பட்டினத்தார் பணத்தெல்லாம் இவன் எடுத்துக்கிட்டான்னு சொல்லி சிறைக்குள்ள போட்டான்ல அப்ப ஏன் வந்து சொல்லலை என் பக்தன் களவு செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்கணும் தானே சேர்ந்த அதை கேட்கல என் பக்தன் களவு செஞ்சிருக்கான்னு சொல்லி நீ சொல்லுப்பா நான் கேட்கல அவன் என்ன சொல்றாரு பின்னை பிறவி இருக்க நெறிதந்த வித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே என் பிறவியை வேறறுப்பதற்கு இறைவன் செய்த திருவிழையா பின்னை பிறவி எறுக்க நெறிதந்த வித்தற்கு பல்லாண்டு கூறுமே பிறவி அறுக்க வேண்டுமானால் நமது முந்தை வினை முழுதும் ஓய உரை முந்தை வினை இருந்தால் பிறவி வேற இருக்காது அதனால் இறைவன் வந்து மண்ணுகதில்லை நம் பக்தர்கள் பக்தர்கள் எல்லாரும் வளரட்டும் அவர்கள் வளர்ந்தாலும் அவர்களுக்காக வேண்டி இறைவன் தன்னையே குறுக்கி கொண்டு அகண்ட பிரபஞ்ச ஆற்றல் ஒரு மானுடம் தாங்கி களி சாப்பிட வருது பாருங்க அகண்ட பிரபஞ்ச ஆற்றல் இந்த பிரபஞ்ச ஆற்றல் அகண்ட அகண்டமாக இருக்குது எங்கும் விரவி கிடக்குது அண்டம் எத்தனை அண்டகோடிகள் உண்டோ அத்தனை அண்டகோடிகளெல்லாம் மிரவி கிடக்கிறதான பிரபஞ்ச ஆற்றல் அது வந்து தன்னை குறுக்கி கொண்டு ஒரு மேல் துணியில் வந்து புட்டுக்கு மனுஷமாக்கு ஒரு மேல் துணியில் வந்து களி களிவாய்ந்து போகுது களியும் இன்னைக்கு சிவனடியார்கள் கூட்டத்தில் பிட்டும் களியும் அது பக்தி பரவசம் மட்டும் ஒரு அமுதாக இருக்குது பிறவி பின்னை பிறவி இருக்க நெறிதந்த வித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே அவன் எதனால் பெண்ணை பிறவி இருக்க வந்தான் அண்ணனடையும் அடவாள் உமைகோன் அவனை யாருன்னு அடையாளப்படுத்துறாரு மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க இப்போ எனக்கு அது இது ஒரு யோக நெறிப்பாடல் வச்சுக்கலாம் பொன்னின் செய் மண்டபத்துள் புகுந்து புவனியெல்லாம் விளங்க ஆஹ் திகழத் அடியும் முடியும் காண்பான் கீழ் மேல் அகனும் நிகழப்பணி கொண்டு நிகழ இந்த உலகம் நிகழ்வதற்கு இப்படி மாதிரி அடியவர்களை பணி கொள்ளுவதற்கு இறைவன் வருகின்றான் நிகழப் பணிகொள்ளுவதற்கு வருகின்றான் அவன் எங்கே வாரான் அந்த அடியவர்களுக்குள்ளே எங்கே வாரான் பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து என்னுடைய விசித்தி சக்கரத்தின் வழியாக புகுந்து இந்த புவனில அந்த யாரை எந்த அடியவருக்கு விசித்திக்குள்ள வாசி நுழைந்து அது மண்ணுகதில்லையாக வளர்க பக்தர்களாக வளர்கின்றதோ அந்த அந்த வாசி நிலைப்பாடு தெரிந்த அடியவர்களுக்கு எனக்கு காட்சி கொடுத்தவன் யார் அன்னநடை மடவாள் உமைகோன் அந்த அந்த பராசக்தி அவ யாரு அன்னநடை மடவாள் உமைகோன் பாதிமாதோடும் கூடிய பரன் அவன் வந்து அந்த உண்மனாதேவியாக அந்த வாலா திரிபுர சுந்தரியாக பாலையாக அவள் இருக்க பாருங்க அன்னநடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிந்து எனக்கு இந்த வாசி நிலையினுடைய தெளிவை எல்லாம் காட்டி கொடுத்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்தவித்தற்கு பல்ல இந்த பிறவியை அறுக்கணும்னா எனக்கு இந்த இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தேவை என்னை வந்து களவு பட்டம் கட்டி நான் யாரையோ ஒருத்தரை களவு பட்டம் கட்டியிருக்கிறேன் மணிமேகலை சொல்லுது பாருங்கள் போன பிறவியில் ஒருத்தனை காதலன் காதலியை பிரித்தவங்க இந்த பிறவியில் அவங்க பிரிப்பட்டாங்க பாருங்கள் மணிமேகலையில் இதெல்லாம் நம்மளுடைய கர்மா களியணும் அப்படிங்கிறதுக்காக நமது வினை கோட்பாடு அதாவது நீ இதை அணுவிச்சு கழிச்சிட்டு தங்கம் நான் வந்து உனக்கு துணையா இருந்து என் நெஞ்சம் துறப்பிப்பான் நெஞ்ச துறவன் துணையா இருந்து துறப்பிப்பை மறைக்கு அண்ணன் மடவாள் உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்ன பிறவியருக்கு நெறி தந்த பல்லாண்டு கூறுது பின்னை பிறவியருக்கு இந்த நெறியை தந்துள்ளான் அவனுக்கு பல்லாண்டு கூறுவான் அவன் பித்தன் அப்படிங்கிறார் அவரே ஏன்னா காலையில் எக்காடும் கெட்டு போகுது நம்மளை நினைக்கலல்ல அப்படின்னு அவன் நினைக்கல என் பிள்ளை எப்படியாவது நான் எப்படியாவது அவனுடைய வினை அறுத்து அவனுடைய வினை பின் வந்து நான் கழுக்குண்ட அனுபவத்தை காட்டுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிதான் பாருங்கள் பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதட பார்க்கடல் ஈந்த பிறான் ஒரு ஒரு பையன் உபமன்யுங்கக்கூடிய ஒரு பையன் அவனுக்கு வந்து பால் கேட்டான் தாய் வீட்டில் காராம்பசு பால் சாப்பிட்டவன் நந்தினி பசு பால் சாப்பிட்டவன் அது தேவை பசு அவன் பால் வேண்டி அழுதுட பார்க்கடல் ஈந்தபிறான் அவனுக்கு பால் கடலையே கொடுத்தான் பாருங்கள் இறைவன் வந்து மாலுக்கு சக்கரம் என்று அல் செய்தவன் மன்னியதில்லை இதனுள் இதனு ஆளுக்கும் மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் அவன் பால் தானே கேட்டான் அவனுக்கு பாலே ஒரு தாய் வயிற்றில் இன்மை பாலே நீ குடிக்க வேண்டாம்டா பிறவிய இருக்கிறான் பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதுட பார்க்கடல் பிறான் அப்போ அந்த பார்க்கடல் என்ன செஞ்சிச்சு உபமன்யனுடைய பிறவியை வேறறுத்து அவனை யாருன்னு அடையாளம் காட்டுறாரு மாலுக்கு சக்கரம் அன்று ஈந்த பிரான் அப்படின்னு அடையாளம் காட்டுறாரு நமக்கும் அந்த பரம்பொருள் பிறவி அறுப்பதற்காக வேண்டி சில சில மன மன கஷ்டங்கள் உடல் கஷ்டங்கள் பொருளாதார கஷ்டங்கள் நோய் கஷ்டங்கள் எல்லாம் தருது ஆனால் இவை எதற்காக வேண்டி அப்படின்னா பின்னை பிறவியற்க இனி நீ பிறக்க கூடாது கண்ணே இந்த பிற இந்த கர்மா இந்த வினை இருந்ததுன்னா உன்னுடைய உடல் நோவு உன்னுடைய மனநோவு உன்னுடைய உயிர் நோவு இவைகள்லாம் உன்னை மீண்டும் பிறவிக்கு இட்டு செல்லும் அதனால நான் வந்து உன்னுடைய பிறவியை வேறறுப்பதற்கு இரு வினையும் ஒத்து சென்ற வேண்டும் அதனால பல்லாள் உன்னை பணிந்து ஏத்தும் பழைய அடியவரோடும் கூட்டு வைக்கிறேன் அந்த அடியவர்கள் ப சொல்லுவாங்க உனக்கு அந்த அடியவர்கள் என்ன சொல்வாங்க நான் இந்த கஷ்டம் பட்டேங்கண்ணு நான் இத்துன்பம் பட்டேன் நான் மட்டும்படலை நமக்கு முன்னோர்கள் இன்று வரை நின்று நிலவும் முன்னோர்கள் சேந்தன் திருப்பல்லாண்டு எந்த கோயில்லையும் பஞ்ச புராணம் படிக்கும்போது திருப்பல்லாண்டு கட்டாயம் இசைப்பார்கள் அப்போ சேந்தனுடைய திருப்பல்லாண்டு மணிவாசகருடைய திருப்புள்ளி எழுச்சி மணி மணிவாசகருடைய பொன்னூசல் இன்றைய வரைக்கும் எல்லா திருக்கோயிலையும் பாடப்படுத திருப்புள்ளி எழுச்சி இல்லாத பா சிவன் கோயிலே கிடையாது பொன்னுசல் பாடாத சிவன் கோயிலே கிடையாது எந்த கோயில்கள் எல்லாம் பள்ளியறை இருக்குதோ பொன்னுசல் பாடாத கோயிலே கிடையாது அப்புறம் வந்து நம்ம பல்லாண்டு பாடாத எங்கே பஞ்சபுராணம் பாட இசைக்கப்படுகின்றதோ அங்கே பல்லாண்டு பாடாதவங்க கிடையாது அப்போ இன்று வரை நின்று பேசப்படக்கூடிய கருணை சேர்னா நமது வினை ஒத்துப்போக வேண்டும் இருவினை அறுத்து அப்படின்னு இரு இருவினை ஈடழித்து இது எல்லாமே மணிவாசகர் சொல்லக்கூடிய வாசகங்கள் தான் இருவினை ஈடழித்து துன்பங்கள் துவந்துவங்கள் தூய்மை செய்து இருவினை நமக்கு இருக்கக்கூடாது இருமை நன்மை தீமை சுகம் துக்கம் பாமம் புண்ணியம் எதுவும் இருக்கக்கூடாது துவந்துவங்கள் தூய்மை செய்யணும் அப்படி செய்தால் நமது பிறவி வேறரும் அப்போ நம்ம வந்து இதில் வந்து விடுதலை அளிக்கலாம் அதுவரை நம்ம வந்து இப்படியே பயணிப்போமே திருவுருள் கூட்டி வைக்க நம்ம வந்து இந்த பயணப்பாடை வச்சுக்குவோம் இது வந்து நமக்கு பிறவி வேற இருக்கும் நம்மளுடைய எல்லா மங்களங்களுக்கும் மங்களமாகவத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுனால என்னால் பதம் தந்தா யான் அதை அறியாதே கேட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு ஆறென்பேன் பல்லாள் உன்னை பணிந்து ஏத்தும் பழைய அடியவருடன் கூடாது என் நாயகமே பிற்பட்டுங்கிருந்தேன் நோய்க்கு விருந்தாயே நம்ம பிற்பட்டு நின்றக்கூடாது நோய்க்கு மீண்டும் பிறவி நோய்க்கு ஆளாயிடக்கூடாது அப்படின்னா அடியவர் கூட்டும் பேரண்ட நாயகனுடைய உணர்வும் பெறணும் அதற்கான சாதன சாத்தியங்களே இறைவன் நமக்கு தரும்போது நாம் வந்து தோண்டு விடக்கூடாது சேந்தனார் களவுபூட்டம் பெற்றபோது தோண்டிவிடலை மணிவாசகர் தோண்டு விடலை அப்பர் தோண்டு விடலை நாமும் தோண்டிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க பேரண்ட நாயகனே நாம் அதாவது நான் இன்றைக்கு தான் இதை இந்த உணர்வை பெற்றேன் அப்படிங்கக்கூடிய நிலையில் நின்று நம்ம உணர்வு பெறுவோம் அந்த உணர்வு நிறைய இறைவனே நமக்கு தர பிரார்த்தனை பண்ணுவோம் இன்று இப்பதிவை நிறை செய்யும் ஒரு ஒரு குத்து வைக்க நாளைக்கு பார்க்கலாம் அரகரமா பார்வதி பதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வாத ஊரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி